அவங்க சும்மா விடக்கூடாதுங்க. கோர்ட்டில் போட்டு அவங்கள கேஸை கொடுத்து அவங்களை கோர்ட் விடணும், கடுத்து ஆகணும். தூக்குறதுனா கண்டிப்பாக கொடுத்தவனாங்க. இதை இப்படியே விட்டுட்டு இருந்தாங்கன்னா இது வந்து ஒரு முடிவில்லாத இதுவாகிடும். விழுகிற இடம் ஒரு பக்கமாக இருக்குது, காமிக்கிறது ஒரு பக்கமாக இருக்குது. அதுக்கே இன்னும் நம்ம டீட்டெயிலாக அவங்க அம்மா கேட்குறதுக்கே இன்னும் பதில் சொல்ல கிடையாது. பெரிய பெரிய அதிகாரிங்க, அரசியல்வாதி கூட சரி, அவங்களை சப்போர்ட் பண்ணுறனால தான் இவ்வளோ தொழில் அது நிற்கிது. எந்த கட்சியாக இருந்தாலும் யாருடைய நிர்வாகத்துக்கில் அந்த ஸ்கூல் நடந்தாலும் பாதிக்கப்பட்ட அந்த தாய் தகப்பனுக்கு சரியான நியாயம் கிடைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 7 கூட நடந்திருக்கு, ஒன்று கிடையாது, 7 நடந்திருக்கு. ஆனால் 7 நடந்து இன்ன வரைக்கும் அது ஒரு சீரியஸான மேட்டர் எடுத்ததில்லை. ஒரு அறியாத பொண்ணு தற்கொலை பண்ணிதுன்னா சந்தேகம் இருக்கல எல்லாருக்கும். கள்ளக்குறிச்சியில் 12ஆம் வகுப்பு படித்த மாணவி ஒருத்தவங்க மர்மமான முறையில் இறந்துருக்கிறாங்க. அது தொடர்பாக பள்ளி ஓனர் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஓனரோட பசங்களையும் கைது செய்யணுங்கிற ஒரு கோரிக்கை வலுத்திருக்கு, நீங்கள் எப்படிமா பார்க்குறீங்க? கைது செய்யலாம், சந்தேகம் இருக்குல்ல, பசங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குல்ல. ஒரு அறியாத பொண்ணு தற்கொலை பண்ணிதுன்னா சந்தேகம் இருக்குல்ல எல்லாருக்கும். அவங்களை சும்மா விடக்கூடாதுங்க. ஒரு 12 வயசு பொண்ணு எப்படிங்க அவங்க கை வைக்கலாம் மேலே? ஸ்கூலுக்கு எதுக்கு பேரண்ட்ஸ் அனுப்பிச்சு விட்றாங்க? ஒரு பாதுகாப்பு தான் ஆரிசர் எதுவும் அனுப்பிச்சு விட்றாங்க, மேலே கை வைக்கலாமா? தப்பு இல்லை, அது எவ்வளோ தப்பு. அவங்களை சும்மா விடக்கூடாதுங்க. கோர்ட்டில் போட்டு அவங்கள கேஸை கொடுத்து அவங்கள கோர்ட்டு விடணும், கடுத்து ஆகணும். தூக்குறதுனா கண்டிப்பாக கொடுத்தவனாங்க. நானும் ஒரு பொம்பளை பொண்ணு வச்சுக்கிறேன், 12வது படிக்கிறது, அது நான் எப்படிங்க பொம்பளை பொண்ணு அனுப்பிச்சு விட முடியும்? பெரிய மகா தப்புங்க. இந்த முக ஸ்டாலின் கரெக்டாக ஸ்டான்ஸ் எடுத்து ஆகணுங்க, வாய்ப்பு எடுத்து அவங்கள சும்மா விடக்கூடாது. எனக்கு இது ரொம்ப கொதிப்பாகுதுங்க, பயங்கர வெறுப்பாகுதுங்க எனக்கு. எப்படிங்க நானும் ஒரு 2 பொம்பளை பொண்ணு வச்சுன்னுக்குறேன், எப்படி விட்டுட்டு நான் டி நகருக்கு வேலைக்கு போகிறேன் நான்? எப்படிங்க விடலாம்? அதை சும்மா விடக்கூடாதுங்க. அவங்க பேரண்ட்ஸுக்கு எவ்வளோ வயிறு இருந்தால் அழுதுருப்பாங்க தெரியுமா? எவ்வளோ மனசு வாத்திராக்கு தெரியுமா? அவங்க சும்மா விடாதீங்க, தவிசம் சும்மா விடக்கூடாதுங்க. என் கையில் கடிச்சாங்க, அவன் செத்தா என் கையில், சும்மா விடக்கூடாது. எந்த கட்சிக்காரத்தில் எந்த காசு இருந்தால் செலவு பண்ணாலும் விடவே விடாதீங்கன்ற நான் என்னோடய வாய்ப்பு அதுதான், விடக்கூடாது. இல்லை வெளிநாட்டில் தானே இருக்காங்க. ஆமாம், அதான் சொல்கிறாங்களே, பேட்டியை கொடுக்குறாங்கள, வெளிநாட்டில் தப்பிச்சு போயிட்டாங்க. ஏன் அவனையா விட்டாங்க? வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போனாலும் உங்களை இந்தியா கொண்டு வர்றதுக்கான முயற்சியை காவல்துறை எடுக்கணும். ஆமாம், இவங்க நடவடிக்கை எடுக்கணும் போலீஸு. அந்த தப்பு யார் பண்ணதோ அவங்கள கைது பண்ணால் ஓகே, சரிங்களா? அவங்க பையன் தான் தப்பு பண்ணாரு, இல்லை ஓனர் தப்பு பண்ணாரு, யாருக்கும் தெரியாது. அதை போலீஸு தீர விசாரித்து இன்னும் நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்தால் போதும். அவர்கள் மகன்கள் தப்பு செய்தால் கைது செய்யணும் அப்படிங்கிறது அது போலீஸோட விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும். அது இது வந்து அவங்க சரியான நடவடிக்கையே இன்னும் பண்ணலைன்னு தான் தோணும். ஏன்னா ஒரு இது நடக்குதுன்னா அதை வந்து அவங்க வந்து ஒரு சிவியராக இது பண்ணி எடுத்தாங்கன்னா தான் அதோடைய இதுவெல்லாம் இதுவாகும். இவங்க வந்து இப்போது அரெஸ்ட் பண்ணி எடுத்து இது பண்ணாங்கன்னா அது உண்மையால் நடந்த சம்பவம் என்னான்றது வந்து வெளி உலகத்துக்கு யாருக்குமே ஒன்றும் சரியாக தெரியல. ஏன்னா நடந்திருக்கு இந்த மாதிரி இது இல்லாத, இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 2 இது நடந்திருக்கு. அந்த மாதிரி கல்லூரி மாணவி ஒன்று விடுதலை தற்கொலை பண்ணிக்கலாம். இதை இப்படியே விட்டுட்டு இருந்திருந்தாங்கன்னா இது வந்து ஒரு முடிவில்லாத இதுவாகிடும். அதனால் வந்து இதுக்கு ஒரு தெளிவான முடிவை வந்து கவர்மெண்ட் வந்து சிவியராக பார்த்து அது யார் அது சம்மந்தப்பட்டாங்களா யாராக இருந்தாலும் அவங்கள வந்து சிவியரான முறையில், அதாவது அடுத்த இதுவும் இந்த மாதிரி எதுவும் நடக்காத அளவுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தாதான் அது வந்து ஒரு வழி பிறக்கும். அதுக்கு வந்து எல்லாரையும் வந்து யார் யார் அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க, இதில் இருக்கிற காவல் அதிகாரியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு இதுவாக இருந்தாலும் சரி, அது வந்து மொத்தமாக யார் எல்லாரும் தப்பு பண்ணாங்களோ அவங்க கடுமையான முறையில் தண்டித்தா தான் இதுமேல் இதுக்கு வந்து ஒரு விரிவான காலம் ஏற்படும். இது வந்து கரெக்டாக செய்யணும். அது இந்த கவர்மெண்ட்டு செய்யுமான்னு நமக்கு தெரியாது. அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றாங்க, அரெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தால் மட்டும் பத்தாது. இது மேலே இந்த மாதிரி ஒரு தப்பு யாரும் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு இது கொண்டு வந்தால் நல்லது. அதாவது அங்கே புலன் விசாரணை இன்னும் நடைபெறுகிறதாக சொல்கிறாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் யார் யார் சம்மந்தப்பட்டவர்கள்லாம் கைது செய்வதாக போலீஸ் தரப்பு கூறியிருக்கிறது. ஆனால் விசாரணை கூட அந்த ஓனர் மகன்கள் என்ன கூப்பிடலங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதுதான் இப்போ விசாரணை, புலன் விசாரணையே முடியலையும். முடிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லாரையும் கைது செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. நியூஸ் நானும் நீ பார்த்துட்டு தான் இருக்கேன், நேற்று கூட பார்த்தேன். அந்த பொண்ணு மாடியிலேருந்து விழுகிற மாதிரி காமிக்கிறாங்க, ஆனால் 2 பேரும் சேர்ந்து தூக்கிட்டு வராங்க அந்த பொண்ணை. விழுகிற இடம் ஒரு பக்கமாக இருக்குது, காமிக்கிறது ஒரு பக்கமாக இருக்குது. அதுக்கே இன்னும் நம்ம டீட்டெயிலாக அவங்க அம்மா கேட்குறதுக்கே இன்னும் பதில் சொல்ல கிடையாது. அப்படிங்கிறப்போ நம்ம யார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க என்னன்றது இன்னும் சரியாக தெரியல. இல்லை லஞ்சம் எல்லா இடத்துலையும் லஞ்சம் நடமாடுது பொத்தா குறைக்கு. அதாவது வந்து எல்லாமே தெரிஞ்சும் தெரியாத மாதிரி பெரிய பெரிய அதிகாரிங்க, அரசியல்வாதி கூட சரி, அவங்களை சப்போர்ட் பண்ணுறனால தான் இவ்வளோ தொழில் அது நிற்கிது. மற்றபடி நிற்காது. இந்நேரம் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அரெஸ்ட் பண்ணாத காரணம் அரசியல்வாதி தான். ஒரு ஸ்கூல் நிர்வாகம் பண்ணுறவங்க அரசியல்வாதிக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு கொடுக்குறாங்க, அதனால தான் இவ்வளவும் நடக்குது. இது ஒரு ஸ்கூல் 2 ஸ்கூல் இல்லை, குறைஞ்சது 100 ஸ்கூல்கிட்ட நடந்து முடிஞ்சிருச்சு.
ஆனால் இது அரசாங்கம் கண்டுக்காமல் இருக்குது. அது என்ன ஆகும்னு ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, அந்த பள்ளியுடைய நிர்வாகி ஆர்எஸ்எஸ் உடைய கூட்டணியில் இருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க. அதனால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால, தமிழக பாஜக சப்போர்ட் இருக்கிறதுனால அவர்கிட்ட போக முடியாமல் மேலிருந்து ப்ரெஷர் வரலாம் காவல்துறை அதிகாரிகளுக்கு, அதனால் கூட அவங்க போகாமல் கூட இருக்கலாம். அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஊரில் அவங்க செல்வாக்கு உள்ள ஆளுங்களாக இருக்கலாம். அந்த ஏரியா ஆளுகளை காசு கொடுத்து அவங்க தன்னை பண்ணியிருந்தா அதனாலையும் போகாமல் இருக்கலாம். ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி வேறு 6 குழந்தைங்க இறந்துருக்குன்னு வேற சொல்கிறாங்க. அதை பற்றியும் இது வரைக்கும் எதுவும் இல்லை. இப்போ இது 7வது குழந்தையாக இருக்கிறதுனால 6 7 நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்களோ என்னவோ தெரியல. தமிழக முதல்வர் இதை இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தாருன்னு அவருடைய பேருக்கு தான் இதை கெட்ட பேரை வந்து சேரும். எந்த கட்சியாக இருந்தாலும் யாருடைய நிர்வாகத்துக்கில் அந்த ஸ்கூல் நடந்தாலும் பாதிக்கப்பட்ட அந்த தாய் தகப்பனுக்கு சரியான நியாயம் கிடைக்கணும். இந்த குழந்தைய போல் இன்னொரு குழந்தை வந்து பாதிக்கக்கூடாது. அது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் அவர் முழுமையாக நடவடிக்கை எடுத்து அந்த தமிழக அரசுடைய பேரை காப்பாற்றணும். திராவிட ஆட்சி, அண்ணா பெரியார் இவங்க வழியில் வர்ற ஆட்சின்னு சொல்கிறாங்க. அதை வந்து அவங்க முழுமையாக அந்த பேரை காப்பாற்றணும்னா இவர் தயவு ஆட்சி இல்லாமல் நடவடிக்கை எடுக்கணும். இது போல் இனிமேல் எந்த குழந்தைகளுக்கும் நடக்காத ஒன்றும் கேரண்டி கொடுக்கணும். ஆக்சுவலாக எல்லாமே கைது பண்ணி அப்புறமேட்டு விசாரிக்கணும். விசாரித்து அது உண்மையான இதை வெளியே கொண்டு வரணும். இதுதான் என்னுடைய கருத்துக்கள். ஏன் கைது செய்யலைன்னா அரசியல் சம்மந்தப்பட்ட மாதிரி இதில் ஈடுபட்டிருப்பாங்க, அதனால் அது கைது செய்யலை. அது ஏதோ ஒரு ரூபத்தில் இருக்கும். விசாரிக்கும் முறையில் விசாரித்தாக்கே தெரியும். அது மத்திய அரசு சப்போர்ட் இருக்காங்க. அவங்க வந்து மத்திய அரசு கட்சியில் பிஜேபியில் இருக்கிறாங்க. அதனால் வந்து இன்னும் தமிழ்நாட்டிலையும் பெரிய எச் ராஜா அந்த மாதிரி ஆட்கள்லாம் அவங்க கூட இருந்தனால ரெண்டு பேருமே ஒரே தட்டில் சாப்பிடுவாங்களா அந்த மாதிரி இருக்கும்போது வெளியே வராது. அதெல்லாம் மாதிரி இப்போ அப்போ அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு பவர் இருக்குல்ல, அவங்க பவரில் வந்து இங்கே தான் இருப்பான், எங்கேயும் போக மாட்டான். அதெல்லாம் கைது பண்ணணும். ரெண்டு கைது பண்ணால் தான் அது மக்களுக்கு நல்லாயிருக்கும். தமிழ்நாடு அரசும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. மத்திய அரசு ஒன்று அவங்களும் ஒன்றும் பண்ண முடியல. ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு வந்து இது சூசைட் அட்டம்னு சொல்கிறாங்க. ஆனால் சூசைட் அட்டம்லாம் கிடையாது ப்ரோ. இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலே மேலே அந்த பொண்ணு வந்து கொலை கற்பழித்து கொலை பண்ணி வந்து கீழே தள்ளி விட்ருக்காங்க. இதுதான் உண்மை. ஆனால் இவங்க வெளியே சொல்கிறது காட்டுறதுலாம் வந்து சூசைட் அட்டம் தான் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது சூசைட் அட்டம் கிடையாது. என்ன ரூல்ஸ் இன்னும் கொண்டு வரல. நம்ம வெளிநாட்டில் கொண்ட மாதிரி கொண்டு வந்த ரூல்ஸ் கொண்டு வந்தானுன்னா எவனும் பண்ண மாட்டானுங்க. எவனும் அது அவனுக்கு கரெக்டாக எடுத்துக்கிறது ப்ரோ. அவனுங்க ஒரு சீரியஸாக எடுத்துக்க மாட்டானுங்க. இப்போது அதற்கு கிட்டத்தட்ட ஒரு 7 கூட நடந்திருக்கு. ஒன்றும் கிடையாது, 7 நடந்திருக்கு. ஆனால் 7 நடந்து இன்ன வரைக்கும் அது ஒரு சீரியஸான மேட்டர் எடுத்ததில்லை. இதையும் தாண்டி போய் இப்பயாச்சும் ஒரு மேட்டர் நல்லா எடுத்தாங்கன்னா ஓகே. இல்லை இதுக்கப்புறமா அப்படியே அசால்ட்டாக விட்டானா இது இப்படியே தொடர்ந்து வந்துட்டுருக்கும். அது இவனுக்கு கண்டிப்பாக பார்த்து இது போனோம்னா நல்லாயிருக்கும். என்னுடைய பார்வை வந்து நாங்கள் பப்ளிக் வந்து இது அரசாங்கம் தான் சரியில்லைன்னு சொல்ல முடியும். பப்ளிக் வந்து சொல்கிறது ஒன்று அரசாங்கம் சரியில்லை, அவ்வளோதான். அரசியல்வாதிங்க பண்ணுற ஒரு சூழ்ச்சி தான் அது வந்து அவங்களுக்கு இடம் கொடுத்துருக்கு. அப்படின்னு கைதுவாக பண்ணணும். அவங்க தப்பு ஒன்று அப்படின்னு தண்டிக்கணும். அப்போ தான் பொது மக்கள் நிம்மதியாக இருக்க முடியும். தெரிஞ்சு நீதிபதியை கேட்டான்னு தீர்ப்பு சொல்லி தண்டனை வாங்கணும். அதான் என் கோரிக்கை. அவர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு கூட தெரியும். போலீஸ் கண்டி போச்சு, உடனே நடவடிக்கை எடுக்கணும். பொது மக்கள் திருப்தியாக இருப்பாங்க. அதான் அது மறுபடியும் கைது பண்ணியிருக்கணும். இவங்க எதனால் பண்ணல அப்படின்னு சொல்லி இல்லை அரசியல் இருக்கான்னு தெரியல. இந்த ஓனரோட மகன்கள் எங்கே இருக்கிறாங்க என்னன்னு கூட நமக்குலாம் தெரியல. காவல்துறையே அவங்கள விசாரிச்சாங்களா இல்லையாங்கிறதே ஒரு மர்மமாகவே இருக்குது. இன்னும் விசாரிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே தான் இருக்குது. காவல்துறை அந்த அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு.